வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, கடந்த சில மாதங்களாகவே விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் குறித்து தான் சோசியல் மீடியாவில் அதிக வதந்திகள் பரப்புனாங்க. அண்மையில் இவங்க 15 நாட்களுக்கு முன்னாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. மூச்சு திணறல் காரணமாகத்தான் இவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தி தேமுதிக கட்சி சார்பிலிருந்து அறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து ஒரு இரு நாட்கள்லே விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் பின்னடைவு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதனால் பதறிப்போன தொண்டர்களும் பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னாச்சு என்று மருத்துவமனையில் குவிய தொடங்கினாங்க. இதன்கிடையில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஏதாவது ஒரு செய்திகள் வதந்திகளை கிளப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக அவங்க விஜயகாந்தோடைய மனைவி வீடியோ விட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதில் விஜயகாந்த் அவர்கள் நன்றாகத்தான் இருக்காங்க, தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பாதீங்க, எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு நிறைய வீடியோ ஒன்று வெளியிட்டு அதில் நிறையா பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் தேமுதிக கட்சி சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது எனக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி என நெகிழ்ந்த விஜயகாந்தர் அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. எனக்காக பிரார்த்தனை செய்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி என்று கூறியுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் சில ஆண்டுகளாகவே வீட்டிலேயே ஓய்விருந்து வருகிறார். சிறுநீரகம் மற்றும் அறுவை சிகிச்சை செயல்பாட்டால் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார். வீட்டில் ஓய்வில் இருந்த விஜயகாந்துக்கு இருமல், காய்ச்சல், சளி தொந்தரவுகள் ஏற்பட்டதால் கடந்த மாதம் 18 சென்னை கிண்டியை அடுத்து மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் ICU சிகிச்சைக்கு பெற்று வந்தார். இந்த நிலையில் 21 நாட்களுக்கு பின்பு குணமடைந்த விஜயகாந்த் இன்று வீடு திரும்பியுள்ளார் என்று தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பூரண நலம் பெற வேண்டி வாழ்த்திய திரையுலகைச் சேர்ந்த அனைவருக்கும், அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும், தேமுதிக மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், கழக நிர்வாகிகளும், கழக தொண்டர்கள் அனைவருக்கும், எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று எனக்காக பிரார்த்தனை செய்த ஒட்டுமொத்த அரசியல் பிரபலங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று விஜயகாந்த் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இப்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். இதனால் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று தலைமை கழகம் கேட்டுள்ளதாக அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.